இந்த வள்ளுவம் மதமா மனிதமா அது மாதிரி சந்தேகம் தான் நீங்க கேள்வி கேட்கலாம். இப்ப இந்த வினாக்களை நான் படிக்கிறேன், அப்படியே படிச்சுட்டு அந்த விடைகளை அவ்வப்போது சொல்றேன். கடைசி என்னன்னா, வாங்கலைன்னா பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு நீங்கள் விடை சொல்லலையேன்னு ஒன்று. சிறப்பு ஒவ்வா என்றால் 100 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் 50 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் சிறப்பு ஒவ்வாது என்று கொள்ளலாமான்றார். செய் தொழில் வேற்றுமையால் சிறப்பு வராதுனார். பெறுகிற மதிப்பெண்ணால் அல்ல, பெறுகிற மதிப்பெண்ணாலும் ஒருவனை உயர்த்தியும் தாழ்த்தியும் நாம் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வெளிநாடுகளில் இந்த தர சான்றிதழ் ரேங்க் சர்டிஃபிகேட் போடுறதை முதல்ல நிறுத்து. ஏன்னு கேட்டால், நீ நல்லா படிப்பான்னு சொன்னால் ஒரு பையன் படிப்பான், பார் அவன் எவ்வளவு நல்லா படிக்கிறான்னு சொன்ன உடனே இவனுக்கு படிப்பில் வருகிற ஆர்வத்தை விட அவன் மீது வருகிற கோபம் அதிகமாகும். இந்த பய ஒடிஞ்சாதாயா நம்ம நிம்மதியாக இருக்க முடியும். எனவே ஒரு மனிதர்களுக்கு குணத்தால் தான் அவனுக்கு சிறப்பு வருமே தவிர, ஒரு நாளும் பிறப்பால் வராது, தொழிலால் வராது, பெறுகிற மதிப்பெண்ணாலும் வராது. ஒழுக்கமுடைமை என்னும் தலைப்பில் பொதுவாக 10 குறள் சிலருடைய எழுத்து புரியல. 10 குறளிலும் எல்லோருக்கும் பொதுவாக சொல்லி இருக்கும் போது, மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும், இதில் பார்ப்பான் எனும் சொல் பெயர் சொல் என்று பொருள் கொள்ளாமல் வினை சொல் என்று பொருள் கொண்டால் சரியாகுமா என்று ஒரு வினாவில் இருக்கு. ஏனென்றால் அந்த வினாவில் ஒரு நியாயம் இருக்கு. எந்த ஜாதியும் சொல்லாத வள்ளுவர் அவரை மட்டும் ஏன் சொன்னார்? பார்ப்பான் என்றால் அது பெயர் சொல் அல்ல, வினை சொல் என்று சொல்கிறார்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த வினை சொல்லிருந்து தான் பார்ப்பான் என்கிற பெயர் சொல்லே வருகிறது. இதை நான் சொல்லவில்லை, ஐயா பெருஞ்சித்திரனார் எனக்கு சொன்னது. ஐயா ஏன் ஐயா பார்ப்பனன்னு சொல்ற? பார்ப்பான்னா வேற ஒன்றும் இல்லை, அவருடைய குரல்லையே சொல்கிறேன் நான். பார்ப்பான்னா வேற ஒன்றும் இல்லை தம்பி, குறி பார்ப்பான், கனி பார்ப்பான். தொழில் அடிப்படையில் தச்சு வேலை செய்கிறவர்கள் தச்சர்கள் என்றால் பார்ப்பார் என்றால் பார்க்கிறவர்கள் பார்ப்பார்கள், அவ்வளவுதான் சொன்னார். இந்த குறளுக்கு நான் அண்மையில் கூட சிறுத்தைகள் நடத்திய கூட்டத்தில் ஒரு விளக்கம் சொன்னேன். இதை குறளை நாம் பிரித்து படிக்கிற முறையில் தவறு இருக்கிறது. மரப்பினும் ஓத்து குழலாகும், மறந்து போனாலும் வேதத்தை நாம் ஓதிக்கொள்ளலாம் படிக்கலாம், ஆனால் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் என்று சொல்லிவிட்டாரே வள்ளுவர், பார்ப்பானுக்கு பிறப்பிலேயே ஒழுக்கும் அப்படிலாம் சொல்லலைங்க. மரப்பினும் ஓத்து குழலாகும், பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும், அதுதான் அந்த குறள். பார்ப்பான் பிறப்பொழுக்கம்னு சேர்த்து படிக்கூடாது. பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும், பிறப்பினால் தனக்கு ஒரு மரியாதை இருக்கிறதா அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். ஒழுக்கத்தால் தான் உனக்கு மதிப்பு வருமே தவிர, ஒழுக்கம் குன்றினால் பார்ப்பானுக்கு சமூகத்தில் மதிப்பு இருக்கக்கூடாது, ஆசாம்பாவை மதிக்கூடாது அப்படிங்கிற. நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இந்திய பொருளாதார சிக்கலை மடைமாற்றவும், அதிமுகவின் ஊழலை மறக்கடிப்பதற்கும் காவிகள் பின்னும் வலையில் நம்மவர்களும் சிக்கி நேரத்தையும் சக்தியையும் வீணடிப்பதை தவிர்த்து பொருளாதார சரிவை பேச ஒரு இயக்கம் தேவை. இதை முன்னெடுக்க முடியுமா? இயக்கங்கள்லாம் இருக்கு, நம்ம கவனமா பேசிட்டு இருக்கிறோம். அதே நேரத்தில் இதுக்கு நீங்க விடை சொல்லலைன்னு வைங்க, அடுத்த தலைமுறைக்கு இந்து மதத்தின் பிரச்சாரகர் வள்ளுவருங்கிற கட்டம் போய் சேர்ந்துடும். நமக்கான நிகழ்ச்சி நிரலை அவன் வகுத்து கொடுக்குறாங்க, எனக்கு புரியுது. இப்போ 1 மணி நேரம் பேசியது நான் அதற்குத்தான் முதல்லயே சொன்னேன். இது நாம் அவர்கள் யாருக்காகவும் பேசவில்லை, குறளுக்காக பேசுகிறோம். குறள் பற்றி பேசுகிறோம், வள்ளுவரை பற்றி பேசுகிற 1 நிமிடம் கூட வீணாகாது. நம்முடைய பேச்சு அவர்களுக்காக திசை திருப்பப்படவில்லை. வேணுகோபால் சர்மா வள்ளுவரை யாருடைய தூண்டுதலால் வரைந்தார்? அவருடைய சிந்தனையில் உருவானவரா? வள்ளுவருக்கு பூணூல் வரைந்தாரா? வேணுகோபால் சர்மா தான் கேட்கணும். பூணூல் அவர் வரைந்ததாகவெல்லாம் இவர்களாக சொல்கிறார்களே தவிர, அது திரும்ப திரும்ப இவர்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு. அதைத்தான் நம்ம நண்பர்கள் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணாவும் கலைஞரும் பாரதிதாசனும் வள்ளுவர் படத்தை மாத்திட்டாங்க. பழைய வள்ளுவர் படம் யாழ்ப்பாணத்திலேருந்து வருதுங்க, ஆறுமுக நாவலரின் படம். இதில் ஒரு செய்தி நம்ம இந்த இடத்து இந்த கேள்விக்கு ஒன்று விளக்கமாக சொல்லணும். நாங்கள் மாற்றலை, நீங்கள் தான் மாற்றிட்டீங்க. வள்ளுவரோட பழைய படம் எப்படி இருந்தது? திருநீர் போட்டு ருத்ராட்ச கோட்டையோட தான் இருந்தது. யார் வரைந்தது அந்த படத்தை? யார் உருவாக்கினார்கள் என்றால் யாழ்ப்பாணத்திலேருந்து வருது, நமக்கு தெரியும். ஆறுமுக நாவலரை போல தமிழுக்கு தொண்டு செய்தவர்கள் யாரும் இல்லை, ஆனால் ஆறுமுக நாவலரை போல சாதிய பற்றுள்ளவரும் வேறு யாரும் இல்லை. இது ஒரு செய்தி. ஆறுமுக நாவலர் சாதிய பற்றுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். அவர் சொல்றார்,
அதாவது அவரிடமிருந்துதான் ஐயா மறைமலையடிகள் பெற்றுக்கொள்கிறார் சைவமும் தமிழும் எம்மிரு கண்கள் என்பதை. ஆறுமுக நாவலர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் தெருவில் நடக்கும் போது துரும்பர்களை பார்த்து விட்டால், இங்கே நம்ம தீண்டப்படாதவர்கள் என்பதே இலங்கையில துரும்பர்கள்னு பேர், துரும்பர்களை பார்த்து விட்டால் வீட்டுக்கு வந்தவுடன் போட்டிருக்கும் உடைகளோடு குளித்து விட வேண்டும்ங்கிறார். எவ்வளவு பெரிய தீண்டாமை, சாதிய வெறி. எனவே சைவம் தான் உலகிலேயே உயர்ந்தது என்று கருதுகிற அந்த யாழ்ப்பாணத்தை சார்ந்த மக்களிடமிருந்து வந்த படம் அப்படிதான் இருக்கும். இப்பவும் திரும்ப திரும்ப நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க, பகவத்கீதையின் கருத்தை வள்ளுவர் சொல்லியிருக்காரு, திருமாலை சொல்லியிருக்காரு, திருமகளை சொல்லியிருக்காரு. அப்படியானால் அவர் வைணவர் இல்லையா? நீ ஏன் திருநீர் பூசுற? நாமம் இல்லை போடணும், நாமம் தானே போடணும் வள்ளுவருக்கு. ஏன் என்று கேட்டால், இயல்பாகவே இந்த இறைவன் அடி என்று சொல்லுவது, அடியை போற்றுவது, பாதங்களை போற்றுவது இந்து மத மரபு இல்லை, குறிப்பாக வைணவ மரபு. வைணவத்தில் தான் அந்த மரபு கூடுதல். அதனால்தான் வைணவர்கள் எல்லாரும் நாமம் போட்டிருக்கிறாங்க. அந்த நாமத்தில் சண்டை இருக்குது, யூ நாமம் ஒய் நாமம், அந்த சண்டையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அந்த நாமம் போடுவதே, அதைத்தான் கலைவாணர் ஒரு படத்தில் சொன்னார், ஒருத்தரை பார்த்து கேட்பார், எதுக்கு நீ நாமம் போட்டிருக்கிற, இந்த நாமம் இல்லை பெருமாளோட பாதம் அப்படின்னு. அப்படியா? அடுத்த காட்சியில் மறுபடியும் அதே அவனை கூப்பிட்டு கேட்பார், எனக்கு இன்னொரு சந்தேகம் பாரு. ஏன் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் சந்தேகமா? இல்லை, நீ போட்டிருக்கிற நாமம் பெருமாளோட பாதம்னு, நான் நேற்று பெருமாள் கோயிலுக்கு போனேன், அவரு வேற போட்டிருக்காரு, அது யார் பாதம்னு கேட்டேன். நீ போட்டிருக்கிறது பெருமாள் பாதம்னா, பெருமாள் வேற அவ்வளவு பெரிய நாமம் போட்டிருக்காரு, அது யார் பாதம்னு கேட்பார். இந்த அடி போற்றுதல் என்பது அவர்கள்ட்ட உள்ள சிந்தனை. எனவே அவர்கள் ஒரு சிவ தோற்றத்தில் காட்டினார்கள். நீங்க உண்மையில் அன்னைக்கு நான் முதல்ல சொன்னது போல வேதத்தில் ருத்ரனுக்கு மூன்று பாடல்கள் கூட இல்லை, அதுவும் பசுபதியாகத்தான் காட்டப்படுகிறார். விஷ்ணுவுக்கே அதிகமாக வேலை இல்லை, இந்திரன் தான் போற்றப்படுகிறான். இந்திரனுக்கு தமிழ்நாட்டில் கோயில் இல்லை, பிரம்மனுக்கு கும்பகோணத்தில் மட்டும்தான் இருக்குது. பிரம்மனுக்கு ஏன் கோயில் இல்லைங்கிறத நான் கூட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். புராணப்படி பிரம்மனுக்கு அஞ்சு தலை, அதில் சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளிட்டாரு, அது என்னையா நெல்லிக்காயா, அது கிள்ளிட்டாரு. நாலு தான் இருக்கு பிரம்மனுக்கு. ஏன் தலையை கிள்ளிட்டார்னா, பார்வதி குளித்து கொண்டு இருக்கும்போது பிரம்மன் பார்த்ததை சிவன் பார்த்துட்டாரு. புராண கதை, நாமும் சொல்லலை. பார்வதி பிரம்மனுக்கு அத்தை முறை, அத்தை இதெல்லாம் கடவுள் செய்கிற வேலையாடா இல்லை, நீ யோசிப்பாங்க, சாதாரண மனுஷன் கூட பரவாயில்ல, கடவுள் செய்கிற வேலையா இதெல்லாம் சொன்னால் கோபப்பட்டு ராத்திரி 12:30 எனக்கு ஃபோன் பண்ணுறேன். நீ பகல்ல யோசிச்சு பாருங்கிறேன், ஏன் தூக்கத்தை கெடுக்கிறதா நினைச்சு நீ உன் தூக்கத்தை வேற பாவம் கெடுத்துக்கிற, நீ பகல்ல யோசிச்சு பாரு, நான் சொல்ற கதை உண்மையா பொய்யான்னு பாரு. எனவே பிரம்மனுக்கு கோயில் கட்ட கூடாது என்று சிவன் சொல்லிவிட்டார் என்பது புராணம். அதனாலதான் அவருக்கு கோயில் இல்லை. எனவே வள்ளுவருக்கு பூநூல் போடுகிற தைரியம் அவர்களுக்கே வல்ல, அவர்களுக்கே வல்ல. ஒன்றும் துண்டெடுத்து போட்டு கலைஞர் மறைச்சாங்களா? இது 1959 வள்ளுவரினுடைய அஞ்சல் தலை இந்த படம் வெளியிடப்பட்டது. 64 அது தமிழ்நாடு அரசு பக்தவச்சலம் முதலமைச்சராக இருக்கிற போது, 63 அது கூட நான் அங்கே சிறுத்தைகள் கூட்டத்தில் அன்றைக்கு நடந்த சட்டமன்றத்தின் உரையாடலை அப்படியே விளக்கி சொன்ன கலைஞர், இந்த படத்தை நான் செய்து தருகிறேன், சட்டமன்றத்தின் கட்டிடத்தில் வைக்கணுங்கிறாரு, பக்தவச்சலம் தாழ்வாரத்தில் வைக்கிறோம், இங்கே வேண்டாங்கிறாரு. ஏன் தாழ்வாரத்துலேன்னு கேட்கும்போது பக்தவச்சலம் சொல்கிறார், அப்புறம் நீங்கள் வள்ளுவர் படம் வைக்க சொன்னால் இன்னொருத்தர் கம்பர் வைக்க சொல்லுவார், இன்னொருத்தர் இளங்கு வைக்க சொல்லுவார். இதுக்கு கலைஞர் சொல்கிறார், அப்படி இல்லை, ஏற்கனவே காந்தியார் படமும் ராஜாஜி படமும் இருக்குது, அதுக்காக யாராவது படேல் படம் வைக்கணும், நேரு படம் வைக்கணும்னு சொன்னாதான், வள்ளுவருக்கு தனித்தன்மை உண்டு என்று சொல்லுகிறார். எனவே இது காங்கிரஸ் கட்சி காலத்தில் வரையப்பட்ட படம், ஒரு பொதுவான தன்மையை குறிக்கிற படம். அவ்வளோ ஐயா, அன்பை அன்பு என்றும் சிவத்தை சிவம் என்றும் தனியாகவே சொல்ல சொல்கிறீர்கள், அப்பொழுது தமிழன் என்றே கூறலாம் அல்லவா? தனியே திராவிடம், இப்போ இந்த சிக்கல் வந்துச்சுல்ல, நான் இவ்வளவு நேரம் வரலையேன்னு யோசிச்சேன். ரைட், நம்ம நண்பர்கள் யாரோ வந்திருக்கிறீங்க, நான் தம்பிகள் வந்திருக்கிறீங்க, உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம், வாங்கன்னு தான் நான் எப்பவுமே கூப்பிடுவேன், வராதிங்கன்னு சொல்லவே மாட்டேன், வாங்க. இதற்கு நான் ஏன் இப்போ விடை சொல்லலைன்னா, இது அப்படியே பொருள் மாறி வேறு இடத்துக்கு போயிடும். இதை 100 தரம் நம்ம பேசிட்டோம்,
ஏன் தமிழுக்கும் திராவிடத்துக்கும் மறுபடியும் அந்த ஒரே ஒரு செய்தியை வேணா உங்களுக்கு சொல்லணும்னா ஒற்றை வரியில் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ் என்பது பொதுச்சொல், தமிழன் என்பது பொதுச்சொல். நான் சொல்லியிருக்கேன், இலக்கணத்துல தமிழாசிரியர் எல்லாம் இருக்காங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு அதுக்கு பேர் உலகெல்லாம் இருக்காங்க. தென்னைன்னு சொன்னாலே மரம்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் தென்னை மரம்னு சொல்றேன்னா, மரம் என்பது பொது பெயர், அது எல்லா மரங்களையும் குறிக்கும். இது தென்னை மரம் என்பது குறிப்பாக ஒரு மர வகையை குறிக்கும். எனவே இதற்கு இரு பெயரொட்டு பண்பு தொகை என்று பெயர். தமிழர் என்பது பொது பெயர், தமிழர் என்றால் எல்லோரையும் குறிக்கும், எங்களையும் குறிக்கும், தம்பிகளையும் குறிக்கும், ஆதிக்கம் செய்கிறவர்களையும் குறிக்கும், அடிமையாக இருக்கிறவர்களையும் குறிக்கும். திராவிட தமிழர் என்றால் ஆதிக்கத்தை பார்ப்பனியத்தை எதிர்க்கும் தமிழர்களை மட்டுமே குறிக்கும். பகவத்கீதையை தேசிய நூலாக்க வேண்டும் என்பதற்காக அந்த புத்தகத்தை உலக நாடுகள் தோறும் தூக்கி கொண்டு திரிபவர்கள் திடீரென திருக்குறளை சொல்லுவதும் திருவள்ளுவரை குறிவைப்பதும் பின்னணியில் பாஜகவினுடைய தேர்தல் அரசியல் மட்டும் இருக்கிறதா? தேர்தல் இப்படியெல்லாம் மக்கள் இவ்வளவு எளிதாக ஏமாற்ற முடியாது. நீங்க திருக்குறளை நீ திடீர்னு சொன்ன உடனே அப்படியே உன்னை யாரும் மக்கள் நம்பிட மாட்டான். சுவராஜ், சுஷ்மா சுவராஜ் ஒரு முறை சொன்னாங்க, மோடி வெளிநாட்டுக்கு போகும்போது பகவத்கீதையை கொடுத்தாரு, எனவே பகவத்கீதை தான் தேசிய நூல் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும்னு கேட்டாங்க. எவ்வளவு அறிவுபூர்வமான விவாதம் பாருங்க. இவர் கொண்டு போய் எங்கேயாவது கொடுத்துட்டாருன்னா நான் சொன்ன அடுத்த முறை போகும்போது ஏதாவது பொம்மையுமே எடுத்துகிட்டு போறாரான்னு பார்க்கணும், அதை கொடுத்துட்டா அது தேசிய பொம்மை ஆகிடும். ஏன்னா இவர் கொண்டு போய் கொடுத்துட்டார்ல. ஆகையினால அது திடீரென்று திருக்குறளை கையில் எடுப்பதற்கான நோக்கம் எல்லோருக்கும் புரிகிறது. நான் தொலைக்காட்சியில் எல்லாம் சொன்னேன், திருவள்ளுவர் எங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை, உங்களுக்கும் சொந்தம். குறளை படியுங்கள், திருக்குறளை கொண்டாடுங்கள். கொண்டாடுவது வேறு, சொந்தம் கொண்டாடுவது வேறு. நாங்கள் திருவள்ளுவரை கொண்டாடுங்கள், திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கு மட்டும்தான் திருக்குறள் சொந்தம்னு நாங்கள் சொல்கிறோமா? திமுகவுக்கு மட்டும்தான் திருவள்ளுவர் எல்லோருக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம். நீங்களும் கொண்டாடுங்கள், குறளை படியுங்கள். ஆளுர் ஷானவாஸ் ரொம்ப நல்லா சொன்னார், நாங்கள் தமிழ்நாடு பூரா இந்த திருவள்ளுவர் காவி உடுத்திய படத்தை கொண்டு போக போகிறோம், திருக்குறளை கொண்டு போகிறோம்னு சொல்லியாரான் கேட்டேன். நீ நேர்மையானவனாக இருந்தால் திருக்குறளை கொண்டு போகிறோம்ல சொல்லணும், அது ஒன்னால் கொண்டு போக முடியாது, ஏன்னா உனக்கே தெரியாது. அதனால அந்த வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வேற வேலையை பாரு. திருக்குறள் ஏன் பல பேர் எழுதிய பொதுவான இலக்கியமாக இருக்கக்கூடாது? அப்படியானால் அதில் சிலர் பெண் அடிமைத்தனத்தையும் கடவுள் நம்பிக்கையையும் கொண்டவர்களாக இது பலர் எழுதியிருப்பார்கள் என்று திருவள்ளுவர் குறளை எத்தனை பேர் எழுதுனாங்க, எதற்கும் எந்த சான்றும் இல்லை. பல பேர் எழுதுனா எழுதிட்டு போகிறாங்க, இது அவருடைய பெயராகவே இருக்காது, போயிட்டு போகுது, வேற பேர் வச்சுக்கலாம், ராமசாமின்னு வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு குறள் தான் அடிப்படையே தவிர வள்ளுவர் என்ன ஜாதி, எந்த ஊரில் பிறந்தாரு, என்ன மதம், எதுவும் நமக்கு பெரிய சிக்கல் இல்லை. எனவே இந்த பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசும்போது நிறைய பேசணும். திருக்குறளில் பெரியாருக்கும் நமக்கும் அந்த இடத்தில் வேறுபாடு உண்டு, நம்ம ஒன்றும் மறுக்கவே இல்லை. ஆனால் இன்னொன்றையும் பார்க்கணும், வேதங்கள் புராணங்கள் எல்லாம் பெண்களை இழிவுபடுத்தி இருக்கிற இடத்தில் பெண்ணின் பெருந்தக்க யாவுளன்னு கேட்டவர் வள்ளுவர் தான். நீங்கள் பெண்ணை உயர்த்தி சொன்னவரும் வள்ளுவர் தான், அந்த காலத்தை எதிரொலித்தவரும் வள்ளுவர் தான். நாங்கள் திருக்குறளை விமர்சனமே செய்யக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் அதே நேரத்தில் திருக்குறளை இப்படி வெறும் இந்து மத சாயம் பூசாதீர்கள் என்று சொல்கிறோம். சமஸ்கிருதத்தில் திருக்குறள் போல் ஒரு படைப்பு இல்லை என்றுதான் திருவள்ளுவர் பக்கம் அவர்கள் சாய்கிறார்களா? எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, அது இருக்கானும் தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என் கையில் பணம் இருந்தால் நான் அடுத்தவன் பணத்தை திருட மாட்டேன், என் கையில் பணம் இல்லை என்றாலும் யோக்கியனாக இருந்தால் திருட மாட்டேன். சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்பட்ட பார்ப்பனர்களும் இப்போது உள்ள பார்ப்பனர்களும் ஒருவர்களா? இதில் நிறைய பார்ப்பன மகனே பார்ப்பன மகனேன்னு பாட்டு எழுதிய கபிலரே பார்ப்பனர் தான், அப்படி ஒரு பாட்டு இருக்குது சங்க இலக்கியத்தில், தொல்காப்பியத்திலேயே இருக்குது. நீங்கள் யாரோன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக முக்கோல் கரகம் என்று அவனோட அடையாளத்தோடையும் சேர்த்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. அந்த பார்ப்பனரும் இப்போ இருக்க பார்ப்பனரும் ஒன்றா வேறையா? அவர்களுக்குள் பல கோத்திரங்கள் உண்டு. அதான் அடிப்படையில் ஏன் இந்திரன் வருணன் வாயு அக்னி இப்படிலாம்னா, அது மதத்தின் கடவுள் அல்ல, கோத்திரங்களின் கடவுள். ஒரு கோத்திரத்துக்கும் இன்னொரு கோத்திரத்துக்கும் இடையில் வந்த சண்டையில் தான் இந்திரனை போட்டு கீழே தள்ளிட்டானுங்க. இதுதான் உண்மையான வரலாறு. நீங்கள் சேவல் கொடியோன்
பாம்பை கையில் வச்சிருக்கிறாரு தலை. இதெல்லாம் வந்து அந்த இனக்குடுக்களாக மக்கள் வாழ்ந்த காலத்தில் ஒருவனினுடைய கொடியில் சேவல் இருக்கும், ஒருவன் கொடியில் பாம்பு இருக்கும், பாம்பு கொடியோன் சேவர் கொடியோன் என்பதெல்லாம் அந்த கொடியில் இருந்தது. அந்த குடுக்கெடுக்கு இடையில் நடைபெற்ற சண்டையில் வெற்றி பெற்றவன் அதன் மீது ஏறி பறக்கிறான் என்பதாக முருகன் என்பது பழம் இன குழு குடியினுடைய தலைவர்களில் ஒருவரின் பெயர் என்று கருதப்படுகிறது. எனவே இது இனக்குழுக்களுக்குள்ளான செய்தி. எனவே அவர்களும் இவர்களும் ஒன்று என்றெல்லாம் சொல்ல முடியாது. பரத்வாஜி கோதரம் வேற, இவாள் வேற. அவளுக்குள்ளேயும் கூட ஐயரும் ஐயங்காரும் கொடுத்து வாங்க மாட்டான். எல்லா அவங்களுக்குள்ளேயும் எல்லா சிக்கலும் இருக்குது. திருக்குறளில் கற்பு பற்றி பேசுகிறார். இது இன்றைய வழக்கில் உள்ள கற்பு தானா? இவ்வாறு இருந்தால் இது பெண் அடிமைத்தனம் ஏற்பது ஆகாதா? கற்பு எல்லாம் ஐயா சொன்னது தான் நம்ம ஏற்கிறோம். ஆண் ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான சொல்தான் கற்பு. கற்பு என்பது உள்ளம் சார்ந்தது. நீ இப்படிலாம் ஸ்கேல் வச்சுக்கிட்டு அப்படிலாம் பண்ண முடியாது. வள்ளுவர் சொன்னது உண்மைதான். ஒன்றை மறந்துவிடக்கூடாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவர் வாழ்ந்திருக்கிறார். தன் காலத்தை தாண்டியும் பலவற்றை சொல்லியிருக்கிறார். அதையும் மறுக்க முடியாது. பரத்தமை ஒழுக்கம் என்றுதான் சங்க இலக்கியம் சொல்லிட்டு மறுத்தவர் வள்ளுவர் தான். கள் அருந்தாத சங்க இலக்கிய பாடல்களை பார்க்க முடியாது. மீனும் கள்ளும் மீனும் நாரும் சங்க இலக்கியம்னே நம்ம குருவிகிழமை வேலையாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். எல்லாத்துலேயும் அங்கே கள் உண்டு. அப்போ யாரே பாட்டு பாடலையா? சிறிய கட்பரிய பெரியனே எமக்கியும் அண்ணே. அவருக்கும் அதியமானுக்கு இடையில் இருந்தது காதல் தான் இன்குலாப் எழுதுவார். ஔவையார் வயசானவங்களாச்சு, எப்படா பிறக்கும் போதேவா வயசானவங்க? அப்படி நமக்கு ஔவையினாலே அப்படி ஒரு கருத்து இருக்குது. இல்லை, அப்போது அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம்தான் கல் கிடச்சிதுன்னா எனக்கு கொடுத்துருவாரு, நிறைய கிடச்சா ரெண்டு பேரும் சாப்பிடுவோம். அது அந்த காலத்தினுடைய இயல்பான பண்பாடு. ஆகையினால அதை மீறியவர் வள்ளுவர். கல்லுண்ணாமை சூதுக்கு எதிராக எழுதியது, பரத்தமைக்கு எதிராக எழுதியது. காலத்தை தாண்டியும் எதிர்த்தும் மீறியும் எழுதிய வள்ளுவர் பெண் விடுதலை கருத்துகளில் காலத்தை ஒட்டித்தான் இருந்திருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். வள்ளுவர் காலத்தில் பார்ப்பனர்கள் வேள்வியில் யாகங்களும் ஆகுதியாக்கப்பட்ட குதிரை பசுக்கள் போன்ற மிருகங்களை போட்டு அதையே உண்டு ஆடி கடித்த கொடுமையை பொறுக்காமலே பலரால் புலால் மறுத்தலை அறிவுறுத்தினார் எனில் பார்ப்பனர்கள் எப்போதிருந்து புலால் உண்ணுவதை விடுத்தார்கள்? விட்டுட்டானா தெரியல எனக்கு. அதாவது இப்போ விட்டானா உறுதியாக தெரியல. பல பேர் முட்டை சைவம்ன்றான். ஏய், நீ முட்டை சாப்பிட்றன்னா சாப்பிடு, அதுக்காக அதை முட்டை சைவம்லாம் சொல்லாத. எனவே பௌத்த மதம் சமண மதம் எழுச்சி பெற்ற காலத்தில் அதை வெல்வதற்கு இதே கதை தாங்க. இப்போ நம்மை வெல்வதற்கு திருக்குறளை எடுத்துக்கலான்னு பார்க்குறான் பாருங்க. பௌத்தத்தையும் சமணத்தையும் வெல்வதற்கு அகிம்சையை கையில் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. இது பௌத் ஆகினால்தான் அந்த முதல் சங்கரர் இருக்கார்ல, அவருக்கு என்ன பெயர் என்றால் பிரசன்ன பௌத்தர் என்று பெயர். பிரசன்னம்னா மறைந்திருப்பது. பிரசன்ன பௌத்தர் என்றால் பௌத்த மத கொள்கையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய கொள்கையாக சொல்லியவர்கள்னு அர்த்தம். அப்போ தான் அகிம்சையை அவங்க முன்னெடுக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு புலால் சாப்பிட்றத விட்டுருப்போம், அல்லது விட்டதாக சொல்லியிருக்கோம். எனக்கு விட்டாங்களான்னு தெரியல, கேட்டு தான் சொல்லணும். உருவம் தந்ததால் வள்ளுவரை உரிமை கொண்டாட முயல்கின்றாரோ, அருவமற்றிருந்தால் அவர்கள் காவி பூச முடியுமா? வாழ்வியல் நூலின் வளம் உணராது இப்படி வார்த்தை சேறுகளை பூசுகிறார். படம் இருக்கிறதுனால தானே காவி சாயங்களும் பூசலாம். இதை என்னுடைய நண்பர் குறளில் ரொம்ப ஈடுபாடு உடைய தொடர் மாலம்பாடி புண்ணியமூர்த்தி அவர்களும் எனக்கு கேட்டார். நான் அவர்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பேன், அன்றைக்கி ரொம்ப கடிந்து கொண்டு சொன்னேன், பணம் இருக்கிறதுனால தானே காவி சாயம் பூசுகிறான், அது படமே வேண்டாம். நான் ஒன்றும் நம்ம அவனை பார்த்து பயந்து படமெல்லாம் எடுக்க வேண்டாம். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எங்கள் வீட்டுக்கு எதிரே வந்து ஒரு 50 பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறான்னு வைங்க, டேய் வீடு இருக்கிறதுனால தான் நீ ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன், வீட்டை இடிச்சு விட்றேன் பார்க்கலாம் என்று எடுப்பது அது முடிவு அல்ல. நம் வள்ளுவர் உலக பொதுமறை தந்தவர். இவன் காவி சாயம் நிலைக்காது, அவர் உலக பொதுமறை தன்மைதான் வாழும் நிலைத்து நீடிக்கும். அதுக்காக நம்ம படத்தையெல்லாம் எடுத்து பயப்பட வேண்டாம். எடுத்து புரியுறீங்க? கடைசி கேள்வி புரிய மாட்டேங்குது. திருவள்ளுவருக்கு உருவம் எதற்கு? திருக்குறளில் உள்ள கருத்தை மட்டும் உருவம் வந்தால் அதே தான். இந்த ரெண்டு கேள்வியும் ஒரே ஆள் தான், அல்லது ஒரே ஒரு கருத்து ரெண்டு பேருக்கு தோடிச்சாங்கன்னு தெரியல. திருவள்ளுவருக்கு ஒரு தோற்றம், இப்போ நான் ஒரே ஒரு செய்தியை சொன்னேன்,
இப்போ திமுக தலைவர் நாளைக்கு ஒரு அறிக்கை விடுகிறார், ஒரு செய்தி வருகிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் படம் யாருன்னு தெரியாதா என்ன? ஏன் ஊடகங்களில் படம் போடுகிறார்கள் என்றால் படம் தான் படிக்க தூண்டும். நீங்கள் வெறும் எடுத்தா இருந்தால் ஊடகவியலில் அதுக்கு பிளைண்ட் பேஜ்னு பேர். ஒரு பூர்வம் நமக்கு எப்போதும் ஏன் உங்களுக்கு பத்திரிகையை விட தொலைக்காட்சி மக்கள்கிட்ட எளிதாக பரவிட்டு படிப்பதை விட பார்ப்பது எளிது. அதான காரணம் நம்மளாம் கூட சினிமாவில் நடிச்சிருக்கலாம். போயிருந்தோம்னா பார்க்கிற போது கதாநாயகர்கள் மீது கதாநாயகி மீது ஒரு ஈர்ப்பு வருது பாருங்க. பார்த்தல் என்பது இயல்பான ஒரு குணம். நீங்கள் ஒன்றை படிப்பதற்கு தூண்டுதலே எது என்று கேட்டால் அந்த படங்கள் தான். எனவே படம் என்பது அவருக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும். இதுலேயும் பல விமர்சனங்கள் இருக்குது. மடித்தலும் நீட்டலும் வேண்டாம்னு வள்ளுவர் சொன்னார், நீங்கள் எதுக்கு தாடி வச்சுக்கிறீங்க? அவர் வச்சுருந்தாரா நமக்கு தெரியாது. அப்படி பார்த்தா புத்தர் வந்து இவ்வளவு மடுமணுன்னு எப்படிங்க ஷேவ் பண்ணார் அந்த காலத்தில்? அதுதான் ஒரு கற்பனை தோற்றம் தான். இவ்வளவு அது ஆங்கிலத்தில் சொன்னால் ஒரு கிளீன் ஷேவன். அது புத்தர் அப்படிலாம் ஒரு தாடியோட தான் இருந்திருக்கலாம். எல்லாரும் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. எனவே இது ஒரு கற்பனையான தோற்றம் தான். நம்ம ஒன்றும் நேராக பார்த்து வரைஞ்சோம்னு சொல்லலை. ஒரு உருவம் தேவைப்படுகிறது. அந்த உருவம் இந்த உருவமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை உரத்து சொல்லுங்கள். காவி சாயம் கலையும்.